Hi everyone, Vanakkam. I am Srika and welcome back to Tamil in Talks. In this video, we are going to talk about this video. I think we are going to talk about this video, but this is serious. We are going to talk about this moment. Actually, this is what I realized. A few days ago, I was in the Penang Hospital. There was a trainee doctor who was in the middle of the அறந்து போயிட்டாங்க கமிட்டி செட் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு சோ நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் சரி அவருக்கு என்ன பிரச்சனையோ கமிட்டி செட் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள் பிரச்சனனால வந்துச்சு அப்படினு சொல்லிட்டு பட் அவங்க கமிட்டி செட் பண்ணி இப்ப few days ஆனதுக்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிய வந்திருக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து நடந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் கூட இப்ப வெளிய வந்திருக்கு and இப்படி ஒருத்தங்க கமிட்டி செட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு அப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஓபன் அப் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கமிட்டி செட் பண்ண கேஸ் பிளஸ் இந்த ஓபன் அப் பண்ணாங்க அப்படினு சொன்னேன் இல்லையா சோ அவங்களோட கதைகளையுமே தான் வந்து பார்க்க போறோம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் யாரு எப்படி கமிட்டி செட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா அவங்க பேர் வந்து ஸ்டீவன் கோ வயசு 24 So as how I said, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்காங்க அவங்க வந்து பினாங் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 3rd இயர் படிக்கிறாங்க இப்போ வந்து அந்த பினாங் ஹாஸ்பிடல்ல வந்து ஹாஸ்மெட் பீரியட்ல வந்து இருக்காங்க சோ இவங்க வந்து 4th மாடியில இருந்து பக்கிங் இடத்துல 4th மாடியில இருந்து கீழ விழுந்து இறந்துட்டாங்க அவங்களோட 4th மாடியில இருந்து அவங்களோட BMW கார் மேல வந்து விழுந்திருக்காங்க சோ அது விழுந்து இறந்துட்டாங்க இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட அப்பா வந்து பினாங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக் அந்த நிறைய செயின் கிளினிக் நிறைய கிளினிக் இருக்கு சோ அந்த செயின் கிளினிக்கான ஃபவுண்டரா வந்து இருக்காங்க இது எல்லாமே வந்து நான் ஏன் இவ்வளோ ப்ரிசைஸா சொல்றேன்னா இது எல்லாமே வந்து விஷயம் இருக்கு அண்ட் ஸ்டீவன் வந்து 2 வருஷம் அயர்லாண்ட்ல வந்து மெடிசன் படிச்சிருக்காங்க ஸோ 2 வருஷம் அவங்க படிச்சுட்டு இப்போ மலேசியாவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து இறந்தது அப்புறம் வந்து உடனே வந்து அவங்க ஃபாதர் இறந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஓப்பன் அப் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க பையன் வந்து ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க ஒரு லவ் ட்ரையாங்கிள்ல இருந்திருக்காங்கன்னு இட் சீம்ஸ் 3 பேர் ஸ்டீவனோட ஃப்ரெண்டு ஆம்பளை பையன் ஸ்டீவனோட ஃப்ரெண்டு பொம்பளை பிள்ளை ஸோ இவங்க 3 பேருமே வந்து அயர்லாண்ட்ல ஒன்னா தான் மெடிசன் படிச்சிருக்காங்க ஸோ தேவர் லைக் வெரி க்ளோஸ் ஒன்னா மெடிசன் படிக்கிறாங்க ஸோ தேர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவனோட மீதி இருக்கிற இந்த 2 ஃப்ரெண்ட்மே வந்து தேவர் இன் ரிலேஷன்ஷிப் தேவர் டேட்டிங் தேவர் இன் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரேக்அப் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டீவனுக்கு வந்து இந்த பொம்பளை பிள்ளை மேலே ஆசை அவங்க வந்து பிரேக்அப் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ ஸ்டீவன் வந்து இப்போ அந்த பிள்ளையை வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்க முடியும் ஸோ அந்த இன்டென்ஷனை வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து நீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து ரியாக்ஷன் எதுவுமே கொடுத்துக்கல ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டீவனோட காய் ஃப்ரெண்ட் வந்து திருப்பி ஸ்டீவன்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைகிட்ட வந்து நான் அவசரப்பட்டு பிரேக்அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் திருப்பி அந்த பிள்ளை கூட வந்து பேச்சப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டீவனுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு அப்படியே இருந்திருப்பார் மனசை இப்போ ஆசைப்பட்டது கை கிடது வாய் கட்டாமல் போச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டீவன் வந்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த மாதிரி அவன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் பரவாயில்ல நான் வந்து இது மாதிரி அவனை ப்ரெஷர் பண்ண மாட்டேன் நீ வந்து அவன் கூட இருந்துக்கோ அப்படின்னு பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அந்த பையன் கூட தானே இருந்தாங்க ஸோ நீ வந்து அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து ஸ்டீவன் வந்து கடைசியாக அந்த பிள்ளைக்கு அனுப்பின மெசேஜ் அதுதான் வந்து ஸ்டீவன் கடைசியாக யாரு கூடயும் வச்சுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் அதுக்கு அப்புறம் தான் வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி போல் 4th மாடியிலேருந்து அவரோட BMW கார் மேலே விழுந்து இறந்துட்டாங்க ஸ்டீவன் வந்து ஒரு படத்தை பிள்ளைகிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஒரு பழைய இங்கிலீஷ் படம் 1942 அதாவது 1942 வெளியே வந்த ஒரு படம் அந்த படம் வந்து எதை பற்றின படம்னா இந்த மாதிரி 3 பேர் 2 பையனுங்க ஒரே பிள்ளையை லவ் பண்ணுறது ஆக்சுவலி நம்ம ஹிந்தி படம் கூட இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம் இருக்கும் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் சங்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ட்ரையாங்கிள் மூவி இப்போ அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமஸான மூவி ஸோ இதுதான் வந்து இதனால தான் வந்து ஸ்டீவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கண்டினியூ பண்ணி என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியே விட்டுருந்தாருன்னா இது வந்து ஏன் தப்பு தான் பிகாஸ் அவங்க அப்பா இதில் தான் வந்து நிறைய வருஷம் சிங்க் ஆகும் அவங்க அப்பா வந்து சா வாய் சேர் அவருமே வந்து ரொம்ப பிஸியான மனுஷன் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் செயின் கிளினிக்ஸோட ஃபவுண்டு
அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாமே அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள். நான் வந்து என் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தினேன் தவிர உண்மையிலேயே என் பையன் நல்லா இருக்கானா, அவன் சந்தோஷமா இருக்கானா, அவன் லைஃப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனம் செலுத்தல. அது வந்து என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் நெட்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படிக்கிற பையன் 30 படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பட் ஹி டிரைவ்ஸ் பிஎம்டபிள்யூ காடி. ஸோ எப்படி அப்பனா வந்து அவங்க அப்பா வந்து எல்லாமே ரொம்ப கொடுத்து கொடுத்து பேப்பர் பண்ணி ஸோ அதனால தான் வந்து பையனால் ஒரு சின்ன ரிஜெக்ஷனையும் வந்து தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ்லாம் வந்து வெளியேந்து ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவுமே வந்து அதுதான் சொல்லியிருந்தார், ஏன் தப்பு தான், நான் வந்து அவன் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து கண்டுக்காமல் போயிட்டேன் ஆரம்பத்துலேருந்தே, அவனோட காசு வந்து இனாஃபாக இருக்கேன்னு பார்த்தனே தவிர அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவன் மென்டலி ஓகேவா இருக்கானா, அதெல்லாம் வந்து நான் கவனிக்காமல் போயிட்டேன், ஏன் தப்புனால தான் என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே வந்து பிகினிங்ல இதெல்லாம் படிச்சுட்டு சரி ஓகே சம் பேரண்ட்ஸ் பண்ற தப்பு இப்படி தான் பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பினாங் ஹாஸ்பிட்டலில் ட்ரெயினியாக வேலை பார்க்குறவங்க ஹவுஸ்மேன் பீரியட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இது வரைக்கும் கம்யூனி சூசைட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அளவுக்கு பூலிங் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரீசர்ச் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பினாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ட்ரெயினி இந்த டாக்டர்ஸ்லாம் வந்து வச்சு நிறைய கேள்வி கேட்டு அவங்க வாழ்க்கை கதைகளை வந்து வெளியே எடுத்து அதை வந்து இப்போ ஆர்டிகல்ஸாக வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ட்ரெயினி டாக்டர்ஸ்க்குலாம் வந்து நம்ம நாட்டிலே வேலை செய்கிறதுக்கு வேர்ஸ்டான ஹாஸ்பிட்டல்னால் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒப்பீனியன் வந்து பினாங் ஹாஸ்பிட்டல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ட்ரெயினிங்க்கு அங்கே போகிறவங்கள அந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணுறது, அந்த அளவுக்கு பூலி பண்ணுறது, ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறது, ஈவன் ஸ்டாஃப் நர்ஸ் கூட அவ்வளோ வேடா ட்ரீட் பண்ணுவாங்களாம் பிகாஸ் இவங்க ட்ரெயினிங்க்கு போயிருக்காங்க இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு வச்சு பேடாக ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேடாக ட்ரீட் பண்ணுவாங்களாம். இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹவுஸ்மேன்ஷிப் செஞ்ச ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஹவுஸ்மேன்ஷிப் பீரியட்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்களுக்கு மேலே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸை வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணுற வகையில் வந்து பேசுவாங்களாம். நாட் ஓன்லி திஸ் 1%, அவங்க பேட்ச்மேட் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்களாம். அண்ட் சில மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், லைக் அவங்களுக்கு மேலே சுப்பீரியரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரேசிஸான கமெண்ட் கொடுப்பாங்களாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் ஹவுஸ்மேன்ஷிப் அங்கே செஞ்சவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு புரியலன்னா நீ வந்து திருப்பி கத்தா விட்ட போக வேண்டியதானே, அவங்க ஐ திங்க் அவங்க வந்து என்ன ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது, விக்டி வந்து என்ன ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுல, பட் நான் பர்சனல் நினைக்கிறேன் அவங்க வந்து தமிழவங்கன்னு. ஸோ அவனுக்கு இதெல்லாம் புரியலன்னா வந்து நீ கித்தா வட்ட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க கூட பேட்ச்ல இருக்கிற மலாய்க்கார இருப்பாங்க இல்லையா, மலாய்க்காரவங்க, ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா நீங்கள் திருப்பி போய் சாவப்படி வயலில் வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுக்கறது, ரேசிஸான விஷயத்தை வச்சு அப்யூஸ் பண்ணுறது, பூலி பண்ணுறதுன்னு அங்கே நடக்குமா. இதில் நான் இன்னும் நிறைய வந்து எழுதியிருந்தாங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் படித்ததில் வந்து ரொம்ப வேர்ஸ்டாக இருந்தது என்னன்னா, ஒரு வாட்டி வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், பிகாஸ் இந்தமாதிரி ட்ரைனிங்க்கு போகிற டாக்டர்லாம் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு அங்கே ஹாஸ்மேன்ஷிப் செஞ்ச ஒரு பர்சன்ட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது உனக்கு புரியலன்னா நீ வந்து ஹோப்லெஸ், இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் போய் உளுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த பர்சன் விக்டிமாக இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் லைஃப் வந்து எனக்கு மோர் ப்ரெஷஸ், அதனால நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. ஸோ அவங்க அப்படி சொன்னதுக்காக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல 4 இருக்கணும், இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல 4 இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த ஹவுஸ்மேன்ஷிப் பீரியடோட சிஸ்டம். பட் இவங்களோட தேவை வந்து அதே டிபார்ட்மெண்ட்ல 2 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த ரீசனுமே கொடுக்காம. அண்ட் இன்னொரு வேர்ஸ்டான கதை நான் படித்தது என்னன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் கீழே வந்து நிறையா பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹவுஸ்மேன் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கீழேயுமே வந்து பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் ரொம்ப சிவியரான டிசீஸ் கேசஸ் இருக்கிற பேஷண்டாக இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கீழே இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ஒரு வாட்டி இறந்து போனதுக்கு இந்த ஹவுஸ்மேன் ட்ரெயினிங்கில் இருக்கிற டாக்டரை வந்து எல்லாருமே பிளேம் பண்ணியிருக்காங்க. நீ வந்து கொலைகார, லைக் தே ஜஸ்ட் கால் ஹிம், அதுக்கப்புறம் வந்து அவங்களை வந்து மேர்டரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க, கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து என் வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப ஒரு டார்க்கஸ்ட்
கஷ்டமான மந்த்ஸாக இருந்துச்சு. நாங்கள் நான் அங்கே வந்து இருந்த அந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ செய்யாத தப்புக்கு நம்ம மேலே யாராவது குற்றம் செலுத்தினாலே வந்து நமக்கு எவ்வளோ கோபம் வரும். அந்த இறந்து போன பேஷண்ட் வந்து இவங்க கீழே இருக்கிற பேஷண்ட்டே கிடையாது, அது வந்து அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கீழே இருக்கிற பேஷண்ட். பட் இவங்க வந்து அங்கே ட்ரைனிங்காக இருக்கிறதுனால கொலகார செய்யாத தப்புக்காக அவங்களை கொலகார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, இப்போ கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, யாருமே வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு வந்து பேசலை. எல்லாருமே வந்து பொதுவாக டாக்டர் வேலை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை, ரொம்ப நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பினாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த கல்ச்சருமே வந்து பினாங் ஹாஸ்பிட்டல்னா இதான்ப்பா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. December 2020 வந்து இதே மாதிரி அங்கே ட்ரைனிங்க்கு போன ஒரு டாக்டர் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி செட் பண்ணி தான் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பேசப்பட்டுச்சு, இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது, இந்த மாதிரிலாம் வந்து இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அதோட நார்மல் ஆகிடுச்சு, யாருமே வந்து அதை பற்றி பேசுறது இல்லை. இப்போ ஸ்டீவன் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த பேச்சு எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஸ்டீவன் இறந்தோன்னே இந்த லவ் ட்ரையாங்கிள் கதை வெளியே வந்தோடனே வந்து நானும் வந்து சரி லவ் ட்ரையாங்கிள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அண்ட் மாடியில் வந்து போய் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லி பூலி பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே தெரியல உண்மையிலேயே வந்து ஸ்டீவன் ஏன் இறந்துருப்பாங்க, கமிச்சி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த கேஸ் தான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த கேஸ்க்கான முடிவு வந்து எப்போ சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லைன்னு கூட எனக்கு சரியாக தெரில. இது வந்து காதல்னால வந்த பிரச்சனையா இல்லை வேலை இடத்துல ஏதாவது புலி பண்ணி அப்யூஸ் பண்ணி அந்த மாதிரி நடந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கு அங்கேருந்து நோ ரிப்ளை வந்திருக்கு. ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த கேஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் அஸ் அ ஜெனரல் மெசேஜ், பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். பட் யார் யாருக்கு வந்து எந்தெந்த விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணோம், எந்த ட்ரிகர் பாயிண்ட்ற பாயிண்ட் வந்து அவங்கள ரொம்ப உடச்சிரும், ரொம்ப பிரேக் டவுன் ஆக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் அவங்க பிரேக் டவுன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க அவங்களோட ட்ரிகர் பாயிண்ட் ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ யாரோட பாயிண்ட்டுமே வந்து நம்ம ட்ரிகர் பண்ணாமல் அவங்களோட பிரேக் டவுன் ஆகிற அந்த இஷ்யூவை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே சிறப்பு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.